ஏ என்ன புதுசாக புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைடா, நெட்டு தீந்துருச்சு, சரி எடுத்து புக்கு விடுவோம் படிச்சுட்டு இருக்கேன். அதான் பக்கத்தில் இருந்தால் லேப்டாப் இருக்குன்னு அதில் எடுத்து கேம் விளாட முடியாது தானே? இது அம்மா லேப்டாப் தானே, இதில் என்னடா கேம் சப்போர்ட் ஆக போகுது? எது அம்மா லேப்டாப்பில் என்ன கேம் சப்போர்ட் ஆகாது? ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அம்மா லேப்டாப்பில் விளாடக்கூடிய 5 ஹை கிராஃபிக்ஸ் கொண்ட கேம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க சைட்டாக வீடியோக்கில் போயிடலாம். 5 என்ன கேம் இருக்குன்னா ஜஸ்ட் கிளாஸ் 2. இந்த கேமோட சைஸ் வந்து 4GB வரும். உங்களுக்கு ஆக்ஷன் கேம் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸு. இந்த கேமோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி போகணும்னா, ஒரு ஐலாண்டில் தான் இந்த கேமோட ஸ்டோரி நடக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா ஒரு ஒன் மேன் ஆர்மி, ஹீரோ விசஸ் அந்த ஹோல் கவர்மெண்ட். இந்த கேமோட ஸ்டோரியே போகிற மாதிரி இருக்கும். என்ன வேணால் வெடிக்க வைக்கலாம், காரை வெடிக்க வைக்கலாம், ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். நீங்கள் ஃப்ரிட்ஜ் வெடிக்க வைக்கலாம், வீடு வெடிக்கலாம், செமையாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4வது என்ன கேம் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டோடைப் 2. இந்த கேம் வந்து ப்ரோட்டோடைப் 1 கண்டினியூவாக தான் வரும். நம்ம வந்து ப்ரோட்டோடைப் 1 வந்து அலெக்ஸா நம்ம பிளே பண்ணியிருப்போம். ஒரு ப்ரோட்டோகனைஸ் மாதிரி, ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி அவன் வந்திருப்பான். இந்த கேமில் வந்து நம்ம ஜேம்ஸாக வந்து பிளே பண்ணுவோம். இவன் தான் அந்த கேமோட ஹீரோ. ஒரு அவுட் பிரேக் நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த கேமில் வந்து அவுட் பிரேக் நடக்காமல் பாதுகாக்கிறது தான் அந்த கேமோட. இந்த கேமில் வந்து அவுட் பிரேக் நடக்காமல் இருக்கிறனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேம் நடந்துட்டு இருக்கும். பட் இந்த கேமில் ஸ்டோரியும் இருக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரைவிங் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 3வது என்ன கேம் இருக்குது அப்படின்னா ஸ்லீப்பிங் டாக்ஸ். இந்த கேமோட சைஸ் வந்து ஒரு 14GB வரும். இது வந்து ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும். ஸ்டோரி கம்மியாக இருந்தாலும் அந்த ஃபைட்டிங் ஸ்டைலு, அந்த அடிக்கிறது, அந்த விதம் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஒரு ஏஷியன் பேஸ் பண்ண கேம் மாதிரி தான் இருக்கும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன் அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா, அவன் ட்ரக் டீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அப்போ வந்து அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை வந்து ஜெயிலில் பார்ப்பான். அந்த அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் ஒரு கேங்கில் இருக்கேன், அந்த கேங்கில் ஒன்று சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோ அந்த கேங்கில் போய் சேர்றதான் ஸ்டோரி. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஹீரோ வந்து இந்த கேமில் வில்லனா அப்படின்னு நினைப்பீங்க, கிடையவே கிடையாது. ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் ஹீரோ. இந்த ஸ்டோரி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படத்தில் வந்திருக்கோம். ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம லிஸ்ட்டில் 2000 பிடிச்ச கேம் என்ன கேம்னா அசஸின்ஸ் கிரீட் பிளாக் ஃபிளாக். இந்த கேமோட சைஸ் வந்து ஒரு 5GB வரும். இது நார்மலான ஒரு அசஸின்ஸ் கிரீட் கேம் தான். இதை வந்து நம்ம ஹீரோ யாராக இருப்போம்னா, அசஸின்ஸ் கிரீட் 3 வந்த ஹீரோவோட தாத்தா தான் இந்த கேமில் வந்து ஹீரோ. புரியலன்னா விளாண்டு பார்த்தா தான் தெரியும். இந்த கேமில் வந்து நம்ம ஒரு பைலட்ஸாக இருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பலில் தான் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிய முடியுமா அப்படின்னு. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன கேம் இருக்குன்னா டூம் ரைடர் சர்வைவல் எடிஷன். நான் இதுவரையும் சொன்ன 4 ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம். பட் இந்த கேம் வந்து ஓப்பன் வேர்ல்டு கிடையாது, ஒரு சர்வைவல் கேம். இந்த கேமோட சைஸ் வந்து ஒரு 14GB. இந்த கேமோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, கப்பலில் போயிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்த தேடிட்டு கப்பலில் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு தீவுக்கிட்ட போனோடய இந்த கப்பல் வந்து சேதமடைஞ்சு எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்துற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. ஹீரோயின் லாரா மட்டும் ஒரு தீவில் மாட்டிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது எப்படின்னா வச்சுக்கோங்களே, போகும்போது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சர்வைவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லம்பு கிடைக்கும், ஒரு ரேடியோ கிடைக்கும். இது மாதிரி போகிற வழியிலனா ஒவ்வொரு பொருள் கிடைக்கும். இது எல்லாத்தையும் வச்சு எப்படி சர்வைவல் பண்ணி வந்தோம் அப்படின்னு தான் அந்த கேம் வந்து. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், அம்மா லேப்டாப்பில் ஹை கிராஃபிக்ஸ் கொண்ட டாப் 5 கேம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கேம் பார்க்கலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.